இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நோயுடைய கிளினிக்கல் கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக டெங்கு ஃபீவர் அப்படின்னு ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அறிகுறிகள் வர்றது ஒரு 5 days ஆகும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதை இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ அறிகுறிகள் ஆரம்பித்ததில் இருந்து அந்த நோய் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் இருக்கிற அந்த பீரியடை நாங்கள் 3 stages யூஸ்வலாக பிரித்து சொல்லுவோம். அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 3 இல்லை 4 நாட்களுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபெப்ரைல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இந்த ஃபேஸில் ஃபீவர் வந்து ஒரு முக்கியமான சிம்டமாக இருக்கும். அதுக்கடுத்து இருக்கிற ஒரு 3 நாட்கள் கிரிட்டிக்கல் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன்னா அந்த 3 நாட்கள் காய்ச்சல் விட்ட 3 நாட்களில் நிறைய பேருக்கு ஆபத்தான அறிகுறிகள் வரும். முறையான சரியான வைத்தியம் இல்லை அப்படின்ற போது நிறைய நேரங்களில் ஆபத்தாக முடிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கடைசி 3 நாட்கள் வந்து கடைசி ஸ்டேஜ், அதாவது லாஸ்ட் ஃபேஸ் ஆர் ரெக்கவரி ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த நோயுடைய கிளினிக்கல் கோர்ஸ். அப்போ தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா, அறிகுறிகள் ஆரம்பிச்சிலேருந்து ஒருத்தர் ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 to 10 days ஆகும். ஸோ இதுதான் இந்த நோயுடைய கிளினிக்கல் கோர்ஸ் ஆர் இதோடைய நார்மல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், நம்ம போய் உடனே டாக்டர் முதல் நாள் 2வது நாள் பார்த்தே நோயை கண்டுபிடிச்சிட்டோமே, அப்படி இருந்தாலும் ஏன் வந்து உடனே சரியாக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி. ஸோ யார் நினச்சாலும் சரி, இது வரைக்கும் இந்த கோர்ஸ் பேட்டர்ன் வந்து யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. இது வந்து இந்த நோயுடைய இயற்கையான தன்மைன்ற போது 10 நாள் அப்படின்னா அது 10 days ஆகும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ அப்படின்ற போது இது சீக்கிரம் சரியாகலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படையோ பயப்படையோ தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே இந்த 3 stages க்ராஸ் ஆகி தான் அந்த இன்ஃபெக்ஷன் ரெக்கவர் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த டிசீஸோட நார்மல் கோர்ஸ்.